ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஜபம் செய்யலாம், பிஸ்னஸ் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு அந்த உறுதி தேவை. நமக்கு எதிர்ப்புகள் உண்டு, நமக்கு பிரச்சனைகள் உண்டு, பலவிதமான போராட்டங்கள் நாம் சந்திக்க வேண்டியுள்ளது. நண்பன் விரோதியாகலாம், நமக்கு உதவி செய்தவர்கள் நம்மை விட்டு தூர போயிடலாம், நமக்கு அனுகூலமாக இருந்த காரியங்கள் காலப்போக்கில் அதுவே நமக்கு விரோதமாய் மாறலாம். எது நமக்கு இப்பொழுது ஆசீர்வாதமாக இருந்ததோ, யார் நமக்கு இப்பொழுது ஆசீர்வாதமாக இருந்தார்களோ, காலப்போக்கில் அவர்களே நமக்கு இடைஞ்சலாய் மாறுவார்கள். இப்பொழுது எந்த காரியம் நமக்கு நன்றாய் தெரிகிறதோ, அந்த காரியமே காலப்போக்கில் நமக்கு மிகுந்த பிரச்சனையாய் மாறலாம். இன்றைக்கு நல்ல ஒரு வேலையாளாய் இருந்த, நம்முடைய தொழிலில் நமக்கு உதவியாய் இருந்த அந்த நல்ல ஒரு வேலையால் இன்றைக்கு நமக்கு பிரச்சனை தருகிற மகனாய் மாறலாம். ஸோ இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் உண்டு. ஆகவே பிரியமானவர்களே, உறுதியாய் நில்லுங்க, கர்த்தருக்குள் உறுதியாய் நில்லுங்க. உங்களுடைய பிரயாசங்கள் விருதாவாய் போகாது என்று பொய்யுறையாத தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உறுதியாயிரு, பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஏன் பயப்படுகிறாய்? நான் உனக்கு அந்த நிலைவரமான ஆவியை கொடுக்கிறேன், உறுதியாயிரு. எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும், பிரச்சனைகள் எழும்பட்டும், அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. நீ உறுதியாயிருந்தால் ஜெயிப்ப, உனக்குள்ள அந்த உறுதி இருந்தால் நீ வெற்றி எடுப்பே.